Good morning, 10th standard students. This is your English lesson, and in this session of English class, we are going to see your unit number 2, prose lesson, The Night the Ghost Got In. This lesson was written by James Grover Thurber. The meaning of this title is a ghost had entered into somebody's house at one night. So that is the meaning of this lesson. Adavadhu ஒரு நாள் ஒரு ஒருத்தவங்க ஒருத்தரோட வீட்டுக்குள்ள ஆவி கோஸ்ட்னா ஆவி இல்லைன்னா பேய். ஸோ ஆவி வந்து ஒரு நைட்டில் ஒருத்தரோட வீட்டுக்குள்ள கோஸ்ட் வந்து நுழைஞ்சிருக்கு. இதுதான் வந்து இந்த லெசனோட மீனிங். பிஃபோர் கெட்டிங் இன் டு த லெசன், ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு டேக் யுவர் இங்கிலீஷ் ரீடர் வித் அ பென்சில். ஸோ ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் திஸ் லெசன் பேராகிராஃப் பை பேராகிராஃப். ஸோ இஃப் எனி டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் ஆர் கம்மிங், ஐ வில் கிவ் யூ த மீனிங்ஸ் ஆஃப் தோஸ் வேர்ட்ஸ். ஸோ யூ கேன் ரைட் இட் டவுன் நியர் தட் வேர்ட் ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ வென் யூ கோ த்ரூ திஸ் லெசன். ஸோ ப்ளீஸ் டேக் யுவர் இங்கிலீஷ் ரீடர் அலாங் வித் அ பென்சில். லெட்ஸ் கெட் இன் டு த லெசன். Imagination of odd things always leads to absolute humor. Read the lesson and enjoy the narrator's experience with his grandfather, who creates chaos and laughter with his imaginative stories. So ஒரு அன்றாட நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளையும் தாண்டி சில விஷயங்களை நம்ம இமேஜின் பண்ணும்போது, கற்பனை பண்ணும்போது அது வந்து நகைச்சுவையில் போய் முடியும். ஹியூமர்னால் நகைச்சுவை, நகைச்சுவையில் தான் போய் முடியும். ஸோ இந்த லெசனை வந்து ரீட் பண்ணிவிட்டு நரேட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நரேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் ஹூ கிரியேட்ஸ் ஆக்சுவலி திஸ் என்டையர் கயாஸ். கயாஸ்னால் குழப்பம். இந்த குழப்பம் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறது நரேட்டரோட கிராண்ட் ஃபாதர். So, once you read this experience, you will enjoy the narrator's experience with his grandfather, who creates chaos and laughter with his imaginative stories. So, inga vandu imaginative stories vandu create pandravar yaarna narrator oda grandfather. So, the lesson full ah padichu mudichadukaprama ungalku puriyum enna humor in the lesson la irukku abingiradhu. See this first paragraph. The ghost that got into a house on the night of November 17, 1915 raised such a hullabaloo of misunderstandings that I'm sorry I did not just let it keep on walking and go to bed. Its advent caused my mother to throw a shoe through a window of the house next door and ended up with my grandfather shooting a patrolman. I'm sorry, therefore, as I have said, that I ever paid any attention to the footsteps. So, November 17, 1915 ல இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுற நரேட்டர், ஸ்டோரியை சொல்கிறாங்க இல்லையா அவங்கள தான் நரேட்டர்னு சொல்லி சொல்லுவோம். அந்த நரேட்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, November 17, 1915 அவரோட வீட்டுக்கு ஒரு ஆவி ஒன்று உள்ள நுழைஞ்சுதான். அந்த ஆவி உள்ள நுழைஞ்சதுனால அவங்க வீட்டில் வந்து நிறைய குழப்பத்தோடு சேர்ந்த சத்தம், அதுதான் வந்து ஹலாபலோ. நிறைய குழப்பம், சத்தம், அப்புறமா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதனால் வந்து நான் வந்து அந்த பேய் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறத அப்படியே விட்டுட்டு நான் போய் என்னோடய பெட்டுக்கு போக முடியல, தூங்க போக முடியல. அந்த கோஸ்டோட வருகை, அட்வென்ட் மீன்ஸ் வருகை. ஸோ அந்த கோஸ்ட் வந்து எங்களோட வீட்டுக்கு வருகை தந்ததுனால எங்கள் அம்மா வந்து ஷூ எடுத்து பக்கத்து வீட்டு விண்டோவில் தூக்கி எரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் எங்களோட கிராண்ட் ஃபாதர், தாத்தா வந்து ஒரு போலீஸ் மேனை வந்து ஷூட் பண்ணிட்டாரு. பேட்ரோல் மேன்னா போலீஸ் மேன், ஷூட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ், அதாவது கோஸ்டோட கால் தடங்கள் இருக்கு இல்லையா, அந்த கால் கோஸ்ட் நடக்கிற அந்த சத்தம், அதை வந்து கேட்கறதுக்கு, அதாவது வந்து நான் அதை கவனிக்கிறதுக்கு வந்து நான் வந்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில். தே பிகேன் அபவுட் அ குவார்ட்டர் பாஸ்ட் 1 o'clock இன் த மார்னிங், அ ரிதமிக் குயிக் கேண்டன்ஸ்ட் வாக்கிங் அரவுண்ட் த டைனிங் ரூம் டேபிள். மை மதர் வாஸ் அஸ்லீப் இன் ஒன் ரூம் அப்ஸ்டேர்ஸ், மை பிரதர் ஹர்மன் இன் அனதர், கிராண்ட் ஃபாதர் வாஸ் இன் தி அட்டிக் இன் த ஓல்ட் வால்நட் பெட் விச் ஆஸ் யூ வில் ரிமெம்பர் ஒன்ஸ் ஃபெல் ஆன் மை ஃபாதர். I had just stepped out of the bathtub and was busily rubbing myself with a towel when I heard the steps.
They were the steps of a man walking rapidly around the dining table downstairs. The light from the bathroom shone down the back steps, which dropped directly into the dining room. I could see the faint shine of plates on the plate rail. I couldn't see the table. The steps kept going round and round the table. At regular intervals, a board creaked when it was trod upon. I supposed at first that it was my father or my brother Roy who had gone to Indianapolis, but were expected home at any time. I suspected next time that it was a burglar. It did not enter my mind until later that it was a ghost. So in the paragraph, second paragraph la narrator enna solrara appdin sonna, quarter past 1 o'clock appdina enna na quarter na theriyum call. So 1 o'clock appuram call தாண்டி இருந்தது அப்படின்னு அர்த்தம். அதாவது கால் அப்படின்றது என்னென்னா, நம்ம வந்து டைமில் வந்து சொல்லுவோம்ல, கால் மணி நேரம், அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து கால், அதுதான் வந்து குவார்ட்டர். ஸோ கால் மணி நேரம் தான் குவார்ட்டர். ஸோ 1 o'clock past 1 o'clockனா ஆல்ரெடி 1 o'clock ஆயிடுச்சு. 1 o'clockில் குவார்ட்டர் பாஸ்ட் ஆயிருக்கு, அதாவது கால் மணி நேரம் கழிஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன டைம், 1 o'clock and 15 minutes is the time. So quarter past 1 o'clock na adu da meaning. 1 o'clock aichu, 1 o'clock aprama quarter minutes vandu pass a irukku nu artham, adhavu quarter na kal mani neram pass a irukku. So onne kal da time. So 1 o'clock and 15 minutes 1:15 is the time. So appa vandu or rhythmic quick cadenced walking around appadina, அதாவது ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ரிதமிக்காக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ண, ரிப்பீட்டிங்காக இருக்குது ஒரு சீக்வென்ஸ் அப்படின்றதான் அதோட மீனிங். ஸோ யாரோ ஒருத்தர் வந்து நடந்துகிட்டே இருக்காங்க, ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்காங்க. எங்கன்னா டைனிங் ரூமில் இருக்கிற டேபிளை சுற்றி யாரோ ஒருத்தர் வந்து குயிக்காக நடந்துகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்து கேட்குது 1:15 மணிக்கு. அந்த நரேட்டரோட அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நரேட்டரோட பிரதரும், அவரோட பேர் ஹெர்மன், அவரும் வந்து இன்னொரு ரூமில் தூங்கிட்டுருக்காரு. கிராண்ட் ஃபாதர் மட்டும் அட்டிக்கில் தூங்கிட்டு இருக்காரு. அட்டிக் அப்படின்றது என்னென்னா ஒரு ஸ்டோர் ரூம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் இன் கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ அவர் வந்து ஒரு ஓல்ட் வால்நட் பெட்டில் தூங்கிட்டுருக்காரு. அந்த வால்நட் பெட் வந்து ரொம்ப ரொம்ப பழசு. ஒரு தடவை வந்து அது உடஞ்சி இந்த நரேட்டரோட அப்பா மேலே கூட விழுந்திருக்கு. ஸோ இந்த நரேட்டர் வந்து அப்போ தான் வந்து பாத் டப்லேருந்து குளிச்சுட்டு வெளியே வராரு. ஹீஸ் ரப்பிங் ஹிம்செல்ஃப் வித் அ டபுள் வென் ஹீ ஹர்ட் தி ஸ்டெப்ஸ். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, டைனிங் டேபிளை சுற்றி யாரோ ஒருத்தர் வேகமாக நடக்கிற மாதிரி இருக்குது. பாத்ரூமில் வந்து லைட் போட்டிருக்காரு இவர், இந்த நரேட்டர், பிகாஸ் ஹீ இஸ் பாத்திங் இந்த பாத்ரூம். ஸோ அந்த லைட் ஆன் பண்ணியிருக்காரு. அந்த லைட்டோட அந்த வெளிச்சம் வந்து பேக் ஸ்டெப்ஸில் வந்து விழுந்துட்டுருக்கு, விச் ட்ராப் டைரக்ட்லி இன்டு த டைனிங் ரூம். டைனிங் ரூமில் சின்னதாக ஒரு வெளிச்சம், அதாவது அந்த பாத்ரூம்லேருந்து இருக்கிற லைட்டோட வெளிச்சம் வந்து ஸ்டெப்ஸில் வந்து லைட்டாக விழுந்துட்டுருக்கு. ஸோ அந்த வெளிச்சத்து வழியாக வந்து நரேட்டர் வந்து என்ன பார்க்குறாருன்னா, ஹீ குட் சி ஃபெயிண்ட் ஷைன் ஆஃப் பிளேட்ஸ். ஸோ பிளேட்லேருந்து வர அந்த ஷைன் அதை வந்து பார்க்க முடியுது, ஆனால் வந்து டைனிங் டேபிளை வந்து பார்க்க முடியல. ஸோ டைனிங் டேபிளை சுற்றி தான் வந்து யாரோ நடந்துட்டுருக்க மாதிரி வந்து அவருக்கு கேட்குது அந்த சத்தம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து ஒரு போர்ட் க்ரீக்னா சின்னதாக மெலீஸா, இப்போ நம்ம கதவெல்லாம் திறக்கும் போது ஒரு சத்தம் வரும் இல்லையா, அதுதான் க்ரீட். அந்த மாதிரி ஒரு போர்ட் க்ரீக்கான மாதிரி வந்து ஒரு சத்தம் கேட்குது. வென் இட் வாஸ் ட்ராட் அப்பான், அதாவது ஒரு போர்டு இருக்குது, அந்த போர்ட் மேலே நம்ம காலை வச்சா அது க்ரீக்குன்னு சத்தம் வரும் இல்லையா, அந்த சத்தம் மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஃபர்ஸ்ட் வந்து நரேட்டர் என்ன நினைக்கிறாருனா, அது வந்து அவரோட அப்பா இல்லைனா இன்னொரு பிரதர் ராய் அப்படின்னு நினைக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் இந்தியானா போலீஸ் போயிருக்காங்க, பட் எப்போ வேணால் திரும்பி வந்துடுவாங்க.
பட் நெக் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து புரிஞ்சுக்கிட்டாரு அது அப்பாவோ பிரதரோ இல்லைன்ட்டு. சரி அப்போ வேற யாராவது பர்க்லாரா இருக்குமா? பர்க்லார் அப்படின்னா திருடுறவங்க, அதாவது வீட்டை உடைச்சு திருடுறவங்களை வந்து பர்க்லார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி திருடம் யாராவது உள்ளே வந்துட்டானா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாரு. பட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து அவரோட மைண்டில் வந்து அது ஏறுது, அது வந்து ஒரு கோஸ்ட் அப்படின்னு சொல்லி. After the walking had gone on for perhaps 3 minutes, I tiptoed to Herman's room. I hissed in the dark, shaking him. Ah, he said in the low, hopeless tone of a despondent beagle. He always half suspected that something would get him in the night. I told him who I was. There's something downstairs, I said. He got up and followed me to the head of the back staircase. The steps had ceased. Herman looked at me in some alarm. I had only the bath towel around my waist. He wanted to go back to bed. I gripped his arm. ஸோ இந்த பேராகிராஃபில் வந்து நரேட்டர் என்ன சொல்கிறார்னா, ஒரு 3 மினிட்ஸாக வந்து இந்த மாதிரி வாக்கிங் வந்து சத்தம் போயிட்டே இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஹெர்மனோட இவரோட பிரதர் ஹெர்மன் தூங்கிட்டுருக்கார் இல்லையா, அந்த ரூம்குள்ளே வந்து உள்ளே போகிறாரு. போயிட்டு அப்படின்னு சொல்லி ஹிஸ் பண்ணி கூப்பிடுறாரு, அந்த அவரோட பிரதரை ஷேக் பண்ணி கூப்பிடுறாரு. உடனே ஹெர்மன் வந்து கொஞ்சம் பயந்து ஆ அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஹோப் இன் த லோ ஹோப்லெஸ் டோன் ஆஃப் அ டெஸ்பாண்டன்ட் பீகிள். பீகிள் அப்படின்றது ஒரு டாகோட ப்ரீட். ஸோ டாக் எப்படி வந்து சின்னதாக சத்தம் போடுமோ அந்த மாதிரி ஒரு சத்தத்தோடு அவர் முடிச்சுக்கிறாரு. ஏன்னா அவர் எப்போவுமே வந்து என்ன சந்தேகப்படுவார்னா, நைட்டில் அவரை வந்து ஏதாவது ஒன்று வந்து பிடிச்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகப்படுவார் ஹெர்மன். ஸோ அதனால் அவர் வந்து அப்படி கத்துறாரு. ஸோ நரேட்டர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து யார், அவர் யார் அப்படின்றத வந்து அந்த இருட்டில் வந்து தெரியாது இல்லையா, ஸோ அதனால் சொல்கிறாரு அவரோட பிரதருக்கு. அப்புறமா சொல்கிறாரு, கீழே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹெர்மன் வந்து எழுந்து இவரை ஃபாலோ பண்ணுறாரு பேக் ஸ்டேர் கேஸ்க்கு. ஸோ ஆனால் வந்து இப்போ ஸ்டெப்ஸ் வந்து நின்று போச்சு, அந்த ஸ்டெப்ஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ் சத்தம் இருக்கு இல்லையா, அது வந்து நின்று போச்சு. சீஸ்டுனா ஸ்டாப்டுன்னு அர்த்தம். ஸோ ஹெர்மன் வந்து நரேட்டரை வந்து பார்க்குறாரு, ஒரு அலாம்னா பயத்தோட ஷாக்கிங்காக பார்க்குறாரு. நரேட்டர் வந்து வெறும் பாத் டவல் மட்டும்தான் கட்டியிருக்காரு இடுப்பை சுற்றி. ஸோ அவர் ஹெர்மன் வந்து ஹி வாண்டட் டு கோ பேக் டு பெட், திருப்பி தூங்குறதுக்கு போகணும் அவருக்கு. பட் ஆனால் இந்த நரேட்டர் வந்து அவரோட கையை வந்து அழுத்தமாக பிடிச்சிக்கிறாரு. கிரிப்ட் ஹிஸ் ஆம்னா நம்ம ஒருத்தரோட கையை அழுத்தி பிடிச்சிக்கிட்டோம்னா அதுதான் கிரிப்ட் ஹிஸ் ஆம். There is something down there, I said. Instantly the steps began again, circled the dining room table like a man running and started up the stairs towards us, heavily 2 at a time. The light still shone palely down the stairs. We saw nothing coming. We only heard the steps. Herman rushed to his room and slammed the door. I slammed shut the door at the stairs top and held my knee against it. ஸோ இவர் வந்து இந்த நரேட்டர் வந்து கீழே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது திருப்பி அந்த ஸ்டெப்ஸ் வந்து அந்த ஸ்டெப் சத்தம் வந்து திருப்பி கேட்குது. யாரோ ஸ்டெப்ஸ்னால் நடக்கிற சத்தம், அந்த நடக்கிற சத்தம் திருப்பியும் கேட்குது. திருப்பி டைனிங் ரூம் டேபிளை சுற்றி சுற்றி யாரோ ஒருத்தர் வந்து ஓடுற மாதிரியான அந்த சத்தம் கேட்குது. திருப்பியும் வந்து அந்த சத்தம் வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்டெப்ஸ், இவங்க வந்து மேல் மாடியில் நின்றுட்டுருக்காங்க, நின்று ஸ்டெப்ஸ் வழியாக பார்த்துட்ருக்காங்க, கேட்டுட்ருக்காங்க இந்த சத்தத்தை. ஸோ ஸ்டெப்ஸு நோக்கி வரா மாதிரியும் அந்த சத்தம் வந்து கேட்குது. ஸோ ஆனால் வந்து யாருமே வரா மாதிரி தெரியல, வெறும் அந்த ஸ்டெப்ஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ் சத்தம் தான் கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ ஹெர்மன் என்ன பண்ணுறாரு, வேகமாக ஓடி போய் ஒரு ரூமை சாத்திக்கிறாரு. ஸ்லாம்டு த டோர் அப்படின்னா டோரை வந்து அடித்து சாத்துறது தான் ஸ்லாம்டு த டோர். ஐ ஸ்லாம் ஷட் த டோர் அட் த ஸ்டேர் ஸ்டாப், அதாவது அந்த படிக்கட் வழியாக ஏறி வரும்போது ஒரு டோர் இருக்குது, அந்த டோரை வந்து இவர் நரேட்டர் வந்து சாத்திட்டு அது அந்த டோர் கிட்ட வந்து அவரோட முன்னங்கால், அதாவது முட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, நீயை வந்து வச்சுக்கிறாரு, யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. After a long minute, I slowly opened it again. There was nothing there. There was no sound. None of us ever heard the ghost again. ஸோ ஒரு சில மணி நிமிடங்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா திருப்பியும் அந்த டோரை திறந்து பார்க்குறாரு, ஆனால் யாருமே இல்லை, அங்கே சவுண்டும் இல்லை. இதுக்கு முன்னால் வந்து
ஐ மீன் அது இதுக்கப்புறமா வந்து அந்த கோஸ்டோட சத்தமும் கேட்கல. The slamming of the doors had aroused mother. She peered out of her room. What on earth are you boys doing? She demanded. Herman ventured out of his room. Nothing, he said gruffly, but he was in color, a light green. What was all that running around downstairs? Said mother. So she had heard the steps too. We just looked at her. Burglars? She shouted intuitively. I tried to quieten her by starting lightly downstairs. ஸோ இந்த மாதிரி இவங்க கதவை அடித்து சாத்துனாங்க இல்லையா, இந்த சத்தத்தை கேட்டு அம்மா அவங்களோட அம்மா வந்து எழுந்துட்டாங்க. அவங்க வந்து அவங்க ரூம்லேருந்து எட்டி பார்க்குறாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன தாண்டா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் ஹெர்மனும் அவரோட ரூம்லேருந்து வெளியே வராரு. எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சேடாக சொல்கிறாரு. கிரஃப்லினா சேட்லி, ரொம்ப சோகமாக சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து ஒரு லைட் க்ரீன் கலராக இருக்குது அவரை பார்க்குறதுக்கு. ஸோ என்ன கீழே டவுன் ஸ்டேர்ஸில் என்னடா ஏதோ ஓடிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. அப்போது அம்மாவுக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்கு. ஸோ இவங்க வந்து அப்படியே அம்மாவை பார்த்துட்டே இருக்காங்க எதுவும் சொல்லாமல். அம்மா உடனே வந்து பர்க்லாஸ், பர்க்லாஸ்னால் திருடங்களா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இன்ட்யூட்டிவ்லி, இன்ட்யூட்டிவ்லினா இம்மீடியட்டாக இன்ஸ்டிங்க்டாக வந்து கத்துறாங்க. ஓ திருடன் அழிஞ்சிட்டானா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நரேட்டர் வந்து அவங்கள வந்து குவைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. கீழே போய் பார்க்குற மாதிரி பண்ணால் அம்மா வந்து அமைதியாகிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறாரு. தட் இஸ் கிவன் இன் திஸ் பேராகிராஃப். கமான் ஹெர்மன் ஐ செட். I'll stay with mother, he said. She's all excited. I stepped back onto the landing. Don't either of you go a step, said mother. We'll call the police. Since the phone was downstairs, I didn't see how we were going to call the police, nor did I want the police. But mother made one of her quick, incomparable decisions. She flung up a window of her bedroom, which faced the bedroom windows of the house of a neighbor, picked up a shoe and whammed it through a pane of glass across the narrow space that separated the two houses. Glass tinkled into the bedroom occupied by a retired engraver named Bodwell and his wife. Bodwell had been for some years in rather a bad way and was subject to mild attacks. Almost everybody we knew or lived near had some kind of attacks. So, வா ஹெர்மன், நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் வந்து பிரதரை வந்து கூப்பிடுறாரு. ஆனால் ஹெர்மன் சொல்கிறாரு, இல்லை நான் அம்மா கூடயே இருக்கேன், அம்மா தான் ரொம்ப இதுவாக ரொம்ப குழப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நரேட்டர் வந்து லேண்டிங் கிட்டே போகிறாரு, படி இறங்கிறதுக்கு, இறங்க போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அம்மா சொல்கிறாங்க, ரெண்டு பேரில் யாரும் போகக்கூடாது, ஒரு அடி கூட எடுத்து வைக்கக்கூடாது, நம்ம வந்து போலீஸை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நரேட்டர் யோசிக்கிறாரு, ஃபோன் வந்து கீழே இருக்குது, டவுன் ஸ்டேர்ஸ்னால் கீழே ரூமில் இருக்குது, எப்படி நம்ம போலீஸை கூப்பிடுவோம்னு யோசிக்கிறாரு. ப்ளஸ் அவருக்கு வந்து போலீஸை கூப்பிடுறதுல விருப்பமும் இல்லை. ஆனால் அம்மா வந்து உடனே சடனாக இம்மீடியட்டாக குயிக்காக ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அது என்னன்னா, அவங்க ரூம்குள்ளே ஓடி போய் ஒரு ஷூ எடுத்து அவங்க ரூம்குள்ளே இருக்கிற விண்டோ வழியாக பக்கத்து வீட்டில் இருக்கிற விண்டோவுக்கு தூக்கி அந்த ஷூவை தூக்கி அடிக்கிறாங்க. ஸோ அந்த ஷூ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பக்கத்து வீட்டோட விண்டோவோட கிளாஸ் டோரை போய் தட்டி விழுது. ஸோ அந்த வீட்டில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டையர்டு ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காரு, அவரோட ஒய்ஃபோட தங்கியிருக்காரு. ஆனால் அந்த ஆஃபீஸர் பேர் வந்து பாட்வெல். அவர் வந்து கொஞ்ச நாளாக வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு அந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் அட்டாக்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நரேட்டர் சொல்கிறாரு. It was now about 2 o'clock of a moonless night. Clouds hung black and low. Bodwell was at the window in a minute, shouting, frothing a little, shaking his fist. We'll sell the house and go back to Peoria, we could hear Mrs. Bodwell saying. It was some time before mother got through to Bodwell. Burglars, she shouted. Burglars in the house. Herman and I hadn't dared to tell her that it was not burglars but ghosts, for she was even more afraid of ghosts than of burglars. Bodwell at first thought that she meant there were burglars in his house, but finally he quieted down and called the police for us over an extension phone by his bed.
After he had disappeared from the window, mother suddenly made as if to throw another shoe, not because there was further need of it, but as she later explained, because the thrill of heaving a shoe through a window glass had enormously taken her fancy. I prevented her. So, இப்ப வந்து டைம் வந்து 2 மணி ஆகுது. மூன்லெஸ் நைட் அப்படினா ஸ்கைல வந்து மூன் இல்ல. சோ 2 மணி இருட்டு. க்ளவுட்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. ஸோ போர்ட்வெல் வந்து விண்டோ வழியாக பார்க்குறாரு, கத்துறாரு, யாரோ விண்டோவில் தூக்கி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கைகள்லாம் நடுங்குது. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து மிஸ்ஸஸ் போர்ட்வெல் வந்து சொல்கிறாங்க, நம்ம வீடை விற்றுட்டு பியோரியாக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கும்பொழுது தான் வந்து அம்மா வந்து இவங்களோட அம்மா வந்து விண்டோ பக்கமாக போய் கத்துறாங்க பர்க்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க திருடங்க வந்துட்டாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவரும் நரேட்டரும் அவரோட பிரதரும் வந்து அம்மா கிட்ட வந்து அது வந்து பர்க்லாஸ் இல்லை, அது வந்து கோஸ்ட் பேய் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு அவங்களால முடியல. ஏன்னா அம்மாவுக்கு வந்து பர்க்லாஸோட பேய்னா ரொம்ப பயம். ஸோ அதனால் வந்து அவங்க அதை சொல்லலை. ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்க போர்ட்வெல் என்ன நினச்சிக்கிறாருன்னா, அவங்க அவரோட வீட்டுக்கு தான் வந்து திருடங்க நுழைஞ்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து இல்லை இல்லை இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போலீஸை வந்து அவருக்கு அவர் வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவர் விண்டோ பக்கத்துலேருந்து உள்ள ரூமுக்கு போயிடுறாரு. அம்மா வந்து திருப்பியும் ஒரு ஷூ எடுத்து விண்டோக்கிட்ட அடிக்கிறதுக்கு போகிறாங்க. எதுக்கு அடிக்க போகிறாங்க, திருப்பி அவங்கள கூப்பிட போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஷூ எடுத்து இன்னொரு விண்டோவில் அடிக்கிறது வந்து அம்மாவுக்கு வந்து பயங்கர சந்தோஷமாக இருந்தது, ஒரு ஒரு த்ரில்லிங்காக இருந்தது. ஸோ அதனால தான் அடிக்க போனேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி அவங்க பின்னாடி வந்து நரேட்டர் கிட்ட அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி பண்ணால் விடாமல் இவங்க வந்து அம்மாவை தடுத்துட்டாங்க. The police were on hand in a commendably short time. A Ford sedan full of them, two on motorcycles and a patrol wagon with about 8 in it and a few reporters. They began banging at our front door. Flashlights shot streaks of gleam up and down the walls across the yard, down the walk between our house and Boardwell's. "Open up," cried a hoarse voice. "We are men from headquarters." I wanted to go down and let them in since they were, but mother wouldn't hear of it. "You haven't a stitch on," she pointed out. "You would catch your death." I wound the towel around me again. Finally, the cops put their shoulders to a big heavy front door with its thick beveled glass and broke it in. I could hear a rending of wood and a splash of glass on the floor of the hall. Their lights played all over the living room and crisscrossed nervously in the dining room, stabbed into hallways, shot up the front stairs and finally up the back. They caught me standing in my towel at the top. A heavy policeman bounded up the steps. "Who are you?" he demanded. "I live here," I said. So, கொஞ்ச நேரத்தில் வந்து போலீஸ் வந்து வந்துட்டாங்க. ஷார்ட் டைம்லேயே வந்து போலீஸ் வந்துட்டாங்க. ஒரு ஃபோர்த் செடன் ஃபுல்லாக போலீஸ் வந்தாங்க, ப்ளஸ் 2 மோட்டர் சைக்கிள், அது இல்லாமல் ஒரு பேட்ரல் வேகன். ஸோ டோட்டலாக அந்த பேட்ரல் வேகனில் ஒரு 8 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ ரிப்போர்ட்டர்ஸ், இவங்க எல்லாருமே வராங்க. வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் ஒரு வந்து வேகமாக தட்டுறாங்க. ஃப்ளாஷ் லைட்ஸ் வச்சு ஃபுல்லாக வந்து வால்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க. இவரை நரேட்டர் வந்து கீழே போய் ஓப்பன் பண்ண போகலாம் டோர் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அதே மாதிரி போலீஸ் வந்து இவங்க வீட்டுக்கு நடுவுலேயும் போர்ட்வெல் வீட்டுக்கு நடுவுலேயும் அந்த சைட் வே இருக்குல்லையும் அங்கே எல்லாமே கூட போய் பார்க்குறாங்க. ஓப்பன் அப் அப்படின்னு சொல்லி கதவை திறங்க, நாங்கள் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நரேட்டரை வந்து போகக்கூடாது, கீழே போனால் வந்து அந்த பர்க்லாஸ் இவங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவர் நரேட்டர் வந்து திருப்பி டவலை வந்து இடுப்பை சுற்றி நல்லா கட்டிக்கிறாரு, டைட்டாக கட்டிக்கிறாரு. ஃபைனலாக என்ன ஆகுதுன்னா, காப்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஷோல்டர்ஸை வச்சு ஃப்ரண்ட் டோரை இடித்து கிளாஸ் டோர் இருக்குது, அந்த கிளாஸ் டோரை ஃபுல்லாக இடித்து உடைச்சிட்டு உள்ளே வராங்க. ஸோ லைட்ஸ் ஃபுல்லாகவே வந்து லிவிங் ரூம், அதுக்கப்புறமா வந்து மேலே ஸ்டேர்ஸில் எல்லாத்தையும் வந்து அடிக்கிறாங்க. அவ்வளோ போலீஸ், அவ்வளோ லைட்ஸ்.
அதுக்கப்புறமா வந்து இவரை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு யார் நீங்கன்னு கேட்குறாங்க. இவர் சொல்கிறார், நான் இங்கே தான் இங்கே தான் நான் வசிக்கிறேன், இந்த வீட்டில் வசிக்கிறவன் சொல்லி சொல்கிறாரு. The officer in charge reported to mother, no sign of nobody lady, he said, must have got away, what would he like? There were two or three of them, mother said, whooping and carrying on slamming doors. Funny, said the cop, all your windows and doors was locked on the inside tight as a tick. So officer in charge, in the police எல்லாத்துக்குமே ஒரு ஆஃபீஸர் இன்சார்ஜ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க அவர் வந்து சொல்கிறாரு, யாரும் இல்லையே உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஒரு வேளை வெளியே போயிருப்பாங்களோ, எப்படி இருந்தாங்க அவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அம்மா வந்து சொல்கிறாங்க, ரெண்டுலேருந்து மூணு பேர் இருந்திருப்பாங்க, ஊப்பிங் அண்ட் கேரிங் ஆன் ஸ்லாமிங் டோர்ஸ், எங்களோட டோரெல்லாம் அடித்து சத்தம் போட்டு இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காப் சொல்கிறாரு, ஃபனி, ஏன்னா வந்து எல்லா விண்டோஸும் டோர்ஸும் நல்லாவே லாக் ஆகிருக்கு, ரொம்ப டைட்டாக லாக் ஆகிருக்கு, ஸோ யார் வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டவுன் ஸ்டேர்ஸ் வி குட் ஹியர் தி ட்ராம்பிங் ஆஃப் தி அதர் போலீஸ். போலீஸ் வேர் ஆல் ஓவர் த பிளேஸ். டோர்ஸ் வேர் யாங்க்ட் ஓப்பன். ட்ராயர்ஸ் வேர் யாங்க்ட் ஓப்பன். விண்டோஸ் வேர் ஷார்ட் அப் அண்ட் புல் டவுன். ஃபர்னிச்சர் ஃபெல் வித் டல் தம்ஸ். A half dozen policemen emerged out of the darkness of the front hallway upstairs. They began to ransack the floor, pulled beds away from walls, tore clothes off hooks in the closets, pulled suitcases and boxes off shelves. One of them found an old zither that Roy had won in a pool tournament. "Looky here, Joe," he said, strumming it with a big paw. The cop named Joe took it and turned it over. "What is it?" he asked me. "It's an old zither a guinea pig used to sleep on," I said. It was true that a pet guinea pig we once had would never sleep anywhere except on the zither, but I should never have said so. Joe and the other cop looked at me a long time. They put the zither back on a shelf. So in the paragraph la vandu narrator enna solraru appadina keela vandu policeman oru nearly 6 policemen enna pandranga na walls இவங்களோட ஷெல்ஸு ஃப்ளோர்ஸு எல்லாத்தையும் வந்து பிரித்து பார்க்குறாங்க, என்ன இருக்குது, யாராவது அங்கே ஒளிஞ்சிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக. ஃபுல்லாக எல்லாத்தையும் வெளியே எடுத்து, சூட்கேஸு ஷெல்ஸு எல்லாத்தையும் வெளியே எடுத்து, க்ளோத்ஸு எல்லாத்தையும் க்ளோசட்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்து போடுறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு போலீஸ்மேன் வந்து ஒரு ஓல்டு ஜித்தர் அதை பார்க்குறாரு. அந்த ஜித்தர் வந்து என்னென்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து இந்த ஜித்தர். இதை வந்து அவர் பார்க்குறாரு. இது வந்து இந்த நரேட்டரோட இன்னொரு பிரதர் ராய் வந்து ஒரு டோர்னமெண்ட்டில் வின் பண்ண ஒரு ப்ரைஸ். ஸோ அந்த ஜித்தரை பார்த்துட்டு அந்த போலீஸ்மேன் வந்து ஜோ அப்படின்ற இன்னொரு போலீஸ்மேன் கிட்ட சொல்கிறார், இங்கே பாரு ஜோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுற்றி சுற்றி பார்த்துட்டு. இப்போ உடனே வந்து நரேட்டர் வந்து சொல்கிறாரு, அது வந்து ஒரு பழைய ஜித்தர், அதில் தான் வந்து எங்கள் கினிபிக் வந்து தூங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா வந்து நினைக்கிறாரு, அவங்க வீட்டில் முதல்ல ஒரு கினிபிக் இருந்தது. கினிபிக் அப்படின்றது வந்து ஒரு பெட் அனிமல், நார்மலி யூஎஸ்லலாம் வளர்க்குற ஒரு சின்னதாக ஒரு அணில் மாதிரி இருக்கும், எலி மாதிரியும் அணில் மாதிரியும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கினிபிக். அந்த கினிபிக்கை வந்து அவங்க வளர்த்துட்டு இருக்கும்போது அந்த கினிபிக் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் போய் தூங்குவோம், வேறு எங்கேயும் தூங்காது. சொன்னதுக்கப்புறமா நரேட்டர் யோசிக்கிறாரு, இதெல்லாம் நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த போலீஸும் அந்த ஜோன்ற போலீஸும் இந்த நரேட்டர் சொன்னதுக்கப்புறமா இவரை ரொம்ப நேரமாக அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஜித்தரை வந்து ஷெல்ஃப்குள்ளே வச்சிடுறாங்க. No sign of nothing, said the cop who had first spoken to mother. The lady seems hysterical. They all nodded but said nothing. Just looked at me. In the small silence, we all heard a creaking in the attic. Grandfather was turning over in bed. What's that? Snapped Joe. 5 or 6 cops sprang for the attic door before I could intervene or explain. I realized that it would be bad if they burst in on grandfather unannounced or even announced. He was going through a phase in which he believed that General Meade's men, under steady hammering by Stonewall Jackson, were beginning to retreat and even desert.
ஸோ இந்த காப் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, எதுவுமே இல்லை அவங்க வீட்டில், எந்த சைனும் இல்லை, யாரும் வந்தா மாதிரியோ இல்லை இருக்கா மாதிரியோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இவங்க அந்த லேடி தான் ரொம்ப பயந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லா போலீஸ் மேனும் வந்து அதுக்கு தலையாட்டுறாங்க எதுவும் சொல்லாமல். அப்புறமா இந்த நரேட்டரையும் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. அப்போ வந்து அட்டிக், கிராண்ட்ஃபாதர் தூங்கிட்டு இருக்கிற அந்த அட்டிக் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டோர் ரூம் கைண்ட் ஆஃப் திங், அதில் வந்து ஒரு க்ரீக்கிங், அதாவது மெல்லிசாக ஒரு சத்தம் கேட்குது. அதாவது வந்து பெட்டில் புரண்டா ஒரு அந்த பெட்டோட சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. என்ன அது அப்படின்னு சொல்லி ஜோ கேட்குறாரு. அதுக்குள்ளே வந்து 5 to 6 காப்ஸ் வந்து அட்டிக் அந்த டோரை திறந்து உள்ளே போகிறதுக்கு ஓடி போகிறாங்க. இந்த நரேட்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே வந்து அந்த ரூமை நோக்கி ஓடுறாங்க. ஸோ கிராண்ட்ஃபாதரோட ரூம்க்கு இவங்க வந்து சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சாலும் இல்லை சொல்லாமல் உள்ளே நுழைஞ்சாலும் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணோம் அப்படின்னு நரேட்டருக்கு புரிஞ்சுது. ஏன்னா வந்து கிராண்ட்ஃபாதர் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாருன்னா, அவர் ஒரு வயசானவர், அவர் ஒரு அவரே வந்து என்ன நினச்சிக்கிறாருன்னா, அவர் வந்து ஜென்ரல் மீட்ஸ் மென் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாரு. அதாவது ஜென்ரல் அப்படின்றவங்க வந்து ஆர்மியில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர், ஆஃபீஸர் இன் ஜென்ரல். அந்த ஜென்ரலோட கீழே வேலை செய்கிற ஒருத்தராக வந்து கிராண்ட்ஃபாதர் தன்னைத்தானே நினச்சிக்கிறாரு. ஸோ அதனால் அவர் எப்போவுமே அந்த கற்பனையே தான் வந்து அந்த தாத்தா, அந்த கிராண்ட்ஃபாதர் வந்து இருப்பார். When I got to the attic, things were pretty confused. Grandfather had evidently jumped to the conclusion that the police were deserters from Meade's army trying to hide away in his attic. He bounded out of bed wearing a long flannel nightgown over long woolen pants, a nightcap, and a leather jacket around his chest. The cops must have realized at once that the indignant white-haired old man belonged to the house, but they had no chance to say so. Back, you cowardly dog, roared grandfather. Back the lines, you goddamn lily-livered cattle. With that, he fetched the officer who found the zither a flat-handed smack alongside his head and sent him sprawling. The others beat a retreat, but not enough. Grandfather grabbed zither's gun from its holster and let fly. The report seemed to crack the rafters. Smoke filled the attic. A cop cursed and shot his hand to his shoulder. Somehow, we all finally got downstairs again and locked the door against the old gentleman. He fired once or twice more in the darkness and then went back to bed. That was grandfather, I explained to Joe out of breath. He thinks you are a deserter. I'll say he does, said Joe. ஸோ இந்த பேராகிராஃபில் நரேட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த போலீஸ் எல்லாருமே வந்து கிராண்ட்ஃபாதர் அட்டிக்கு ஓடி போகிறாங்க. அப்போது இவங்களும் வந்து பின்னாலே போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது அந்த இடமே வந்து ஒரு குழப்பமாக இருந்தது. கிராண்ட்ஃபாதர் வந்து என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா, இந்த போலீஸ் எல்லாருமே வந்து மீன்ஸ் ஆர்மியோட டெசர்டர்ஸ். டெசர்டர்ஸ் அப்படின்னா வந்து ஆர்மியை விட்டு ஓடி போனவங்க, அவங்கள தான் வந்து டெசர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த இவர் கற்பனை பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, ஜென்ரல் மீடோட தளபதி இவர் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, அந்த மீடோட ஆர்மிலேருந்து ஓடி போனவங்க தான் இவங்கெல்லாம். திருப்பி வந்து இவங்க இவரோட ரூமில் இந்த அட்டிக்கில் வந்து ஒளிஞ்சிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாரு. நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட பெட்லேருந்து இறங்கி வர்றாரு. அவர் வந்து ஒரு லாங் ஃபேனல் நைட் கவுன் போட்டிருக்காரு, உள்ளன் பேண்ட்ஸ் கேப் எல்லாம் போட்டிருக்காரு, லெதர் ஜாக்கெட் போட்டிருக்காரு. ஸோ போலீஸ் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓகே இந்த வயசான மனிதர் வந்து இந்த வீட்டை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுறாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து கிராண்ட்ஃபாதர் என்ன பண்ணுறாருனா, வந்து இவங்க எல்லாரும் டெசர்டர்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களெல்லாம் வந்து பயங்கரமாக சத்தம் போட்டு திட்டுறாரு. பின்னால் போங்க கோழை நாய்களே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. பின்னால் போங்க, இந்த லைனை தாண்டி நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு அந்த மேன், ஒரு போலீஸ் இருந்தார்ல, அந்த போலீஸ் ஜித்தர் எடுத்து காமிச்சார் இல்லையா ஜோக்கு, அந்த போலீஸை வந்து பிடிச்சி அவரோட முன் நெத்தியில் ஒரு அடி அடித்து அவர் வந்து கீழே ஃப்ளாட் ஆக்கிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாருன்னா, மற்ற போலீஸும் வந்து இவரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் முடியல. இவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு வந்து அந்த போலீஸை அட்டாக் பண்ணார் இல்லையா, அவங்க கிட்டே இருக்கிற கன்னை இவர் எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு வந்து எல்லாரையும் ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ எந்த போலீஸாலையும் அவரை போய் தடுக்க முடியல.
ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த கன்னை எடுத்துட்டு அவர் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாரையும் ஷூட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு. அப்படி ஷூட் பண்ணும்போது ஒரு காப்போட ஷோல்டரில் வந்து அந்த புல்லட் வந்து போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வந்து கீழே போய் பார்க்குறாங்க. போய் பார்த்துட்டு வந்து புரிஞ்சுக்கிறாங்க கிராண்ட் ஃபாதர் வந்து இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்காரு, கற்பனையில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, அட்டிக்கோட டோரை. கிராண்ட் ஃபாதர் வந்து திருப்பியும் வந்து ஷூட் பண்ணுறாரு டோரை ரெண்டு வாட்டி. அதுக்கப்புறமா திருப்பி போய் பெட்டில் போய் தூங்க போயிடுறாரு. ஸோ இவர் நரேட்டர் வந்து போலீஸ் ஜோ அப்படின்ற போலீஸ் கிட்ட வந்து சொல்கிறாரு, அது எங்களோட தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் வந்து நீங்கள்லாம் டெசர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆ எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி ஜோ சொல்கிறாரு. த காப்ஸ் வேர் ரிலக்டன்ட் டு லீவ் விதவுட் கெட்டிங் தேர் ஹேண்ட் ஆன் சம்படி பிசைட்ஸ் கிராண்ட் ஃபாதர். த நைட் ஹேட் பீன் டிஸ்டிங்க்ட்லி அ டிஃபீட் ஃபார் தெம். ஃபர்தர் மோர் தே ஆப்வியஸ்லி டென்ட் லைக் தி லே அவுட் சம்திங் லுக்ட் அண்ட் ஐ கேன் சி தேர் வியூ பாயிண்ட் ஃபோனி. They began to poke into things again. A reporter, a thin-faced, wispy man, came up to me. I had put on one of mother's dress, not being able to find anything else. The reporter looked at me with mingled suspicion and interest. Just what the hell is the real lowdown here, bud? He asked. I decided to be frank with him. We had ghosts, I said. He gazed at me a long time as if I were a slot machine into which he had, without results, dropped a coin. Then he walked away. The cops followed him. The one grandfather shot, holding his now bandaged arm, cursing and blaspheming. I'm gonna get my gun back from that old bird, said the Zitta cop. Yeah, said Joe. You and who else? I told them I would bring it to the station house the next day. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போலீஸ்மேன் எல்லாருமே வந்து யாரையும் பிடிக்காமல் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. ஸோ அந்த நைட் அவங்க வந்து வந்தது வந்து அவங்களுக்கு ஒரு தோல்வியில் தான் முடிஞ்சுது. ஏன்னா அவங்களால யாருமே வந்து இங்கே கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் வந்து அவங்க திருப்பியும் வந்து எல்லா இடத்தையும் ஒரு தடவை தேட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டர் கூட வந்திருந்தாங்களே, அதில் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து நரேட்டர் கிட்ட வராரு. இப்போ நரேட்டர் வந்து அவங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸில் ஒன்று எடுத்து போட்டுக்கிறாரு. அந்த குழப்பத்தில் என்ன ட்ரெஸ் கிடைக்கோ அதை எடுத்து போட்டுக்கிறாரு. இப்போ ரிப்போர்ட்டர் வந்து இவரை ஒரு மாதிரியாக பார்க்குறாரு, சின்ஸ் லேடிஸோட ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால. பார்த்துட்டு வந்து இங்கே என்ன தான் படி நடக்குது, என்ன குழப்பம் இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இவர் வந்து ரிப்போர்ட்டர் கிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டில் வந்து பேய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ரிப்போர்ட்டர் வந்து ரொம்ப நேரமாக இவரை வந்து ஒரு மாதிரியாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியே போயிடுறாரு. காப்ஸும் வந்து அப்புறம் கிளம்புறாங்க. கிளம்பும்போது அந்த குண்டடி பட்டது இல்லையா, அந்த காப் அவர் வந்து சொல்கிறாரு, பேண்டேஜ் ஆமோட கிராண்ட் ஃபாதரை வந்து திட்டிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அந்த கன்னை வந்து அந்த தாத்தா கிட்டேருந்து திருப்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜோ அதுக்கு வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு நரேட்டர் சொல்கிறாரு, நான் நாளைக்கு வந்து கன் வந்து ஸ்டேஷன் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாட் வாஸ் த மேட்டர் வித் தட் ஒன் போலீஸ்மேன், மதர் ஆஸ்ட் ஆஃப்டர் தே ஹேட் கான். கிராண்ட் ஃபாதர் ஷாட் ஹிம், ஐ செட். வாட் ஃபார் ஷி டிமாண்டட். ஐ டோல்ட் ஹர் ஹி வாஸ் அ டெசர்ட்டர். ஆஃப் ஆல் திங்ஸ், செட் மதர், ஹி வாஸ் சச் அ நைஸ் லுக்கிங் யங் மேன். ஸோ அம்மா வந்து கேட்குறாங்க, என்னாச்சு அந்த போலீஸ்மேனுக்கு கையில் பேண்டேஜ் போட்டிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. தாத்தா அவரை சுட்டுட்டாருமான்னு சொல்கிறாரு. எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து துரோகின்னு சொல்லி தாத்தா நினச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க எல்லாருலேயும் அவரே துரோகின்னு சொல்லி நினச்சிருக்காரு, அந்த பையன் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கானே அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. கிராண்ட் ஃபாதர் வாஸ் அஃப்ரெஷ் ஆஸ் அ டெய்ஸி அண்ட் ஃபுல் ஆஃப் ஜோக்ஸ் அட் பிரேக்ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் மார்னிங். வி தாட் அட் ஃபர்ஸ்ட் ஹி ஹேட் ஃபர்காட்டன் ஆல் அபவுட் வாட் ஹேட் ஹேப்பன், பட் ஹி ஹேட் நாட். ஓவர் ஹிஸ் தேர்ட் கப் ஆஃப் காபி ஹி கிளேர்ட் அட் ஹெர்மன் அண்ட் மீ. What was the idea of all them cops tarrying round the house last night? He demanded. None of you bothered to leave a bottle of water beside my bed. Do you ever realize what it cost for a thirsty man to look for water in the dining room last night? He had us there. So Tata vandu next day morning breakfast ku table la vandu avlo fresh ah full ah jokes oda pesitt irukara ivangaloda. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தாத்தா எல்லாத்தையும் மறந்துட்டாரு, நைட் நடந்ததெல்லாம் மறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் மறக்கலை.
மூணாவது முறையாக அவர் காஃபி குடிக்கும் போது அவர் எங்கள் ரெண்டு நரேட்டரையும் இவரையும் அவரோட பிரதரையும் பார்த்து கேட்குறாரு, அவ்வளோ காப்ஸ் நேற்று நைட்டு வந்திருந்தாங்களே, எதுக்கடா வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டுட்டு சொல்கிறாரு, உங்களை யாருக்காவது ஒரு பாட்டில் தண்ணி வைக்கணும் எங்கள் பெட்டு பக்கத்தில் அப்படின்னு தோணுச்சா? ஒரு தேர்ஸ்டி மேன் நடு ராத்திரியில் வந்து தண்ணிக்காக வந்து தேடும்போது எப்படி இருக்கும், டைனிங் ரூமில் வந்து தேடும்போது எப்படி இருக்கும்னு உங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அப்போ தான் வந்து இவங்களுக்கு புரிஞ்சுது அது வந்து கோஸ்டா இல்லை பர்க்லரா அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் த லெசன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் த லெசன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேயின்னு நினைக்கிறாங்க, அப்புறம் வந்து திருடங்கன்னு நினைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கன்ஃபியூஷன், அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தா அது யாரும் இல்லை, அந்த தாத்தா தான், அவங்க வீட்டில் இருக்கிற அந்த தாத்தா தான் வந்து நைட்டு தண்ணி இல்லாததுனால இருட்டில் டைனிங் டேபிளை சுற்றி சுற்றி ஓடி ஓடி தேடியிருக்காரு. அவர் ஆல்ரெடி கொஞ்சம் குழப்பம் மிக்கவர். ஸோ ஹீ கிரியேட்டட் ஆல் திஸ் கன்ஃபியூஷன். ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி. சி அபவுட் தி ஆத்தர். James Grover Thurber was an American cartoonist, author, humorist, journalist, playwright, and celebrated wit. He was best known for his cartoons and short stories published mainly in the New Yorker magazine such as The Catbird Seat and collected in his numerous books. He was one of the most popular humorists of his time and he celebrated the comic frustrations and eccentricities of ordinary people. ஸோ இந்த ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்டூனிஸ்ட், ஒரு ஆத்தர், ஹியூமரிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் அண்ட் பிளே ரைட். ஸோ இவர் வந்து நிறைய மேகசின்ஸில் வந்து நிறைய கார்ட்டூன்ஸ் வரைஞ்சிருக்காரு, நிறைய ஹியூமரஸ் புக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ ஹீஸ் அவரோட காலத்தில் வாழ்ந்தவங்களே ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் ஹியூமரிஸ்ட் அவர். ஸோ நியூயார்க்கர் மேகசினில் தான் மோஸ்ட்லி வந்து அவர் அவரோட ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதினார். ஸோ முக்கியமான அவரோட இம்பார்ட்டண்ட் ஆன ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஸ்டோரி சீரீஸ் பார்த்தீங்கன்னா த கேட் பேர்ட் சீட் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஆத்தர். அண்ட் நவ் இதுக்கப்புறம் இருக்கிற க்ளாசரி வந்து யூ ஹாவ் டு ஸ்டடி கம்ப்ளீட்லி. இந்த லெசனுக்கு அப்புறம் இருக்கிற க்ளாசரி கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு ஒரு தடவை லெசனை வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து லெசன் இன்னும் நல்லா புரியும். I hope I have explained you better in the story la irukra enna meaningo enna narrator solla vandaro idellathiyume ungalku vandu na explain pannirken oru thadava neengale read panni paarenga so that you would understand the story better. So students, once you finish reading the glossary, try to answer this answer the following questions in a sentence or two. Or you can make use of your guide to study this short questions and paragraph questions. 9 plus 2, 11 questions irukku. Idha complete-a padichidunga. Do you know, parunga, George Meade was an army officer who served during the American Civil War. Stonewall Jackson was a Confederate general who fought against Meade. So George Meade appdingravar yaarna? ஒரு ஆர்மி ஆஃபீஸர். ஹி சர்வ் ஜூரிங் தி அமெரிக்கன் சிவில் வார். அமெரிக்காவில் ஒரு சிவில் வார் நடக்கும்போது அங்கே சர்வ் பண்ண ஒரு ஆர்மி ஆஃபீஸர் தான் ஜார்ஜ் மீட். இந்த ஜார்ஜ் மீடோட சோல்ஜர் அப்படின்னு சொல்லி தான் வந்து தாத்தா அந்த கிராண்ட் ஃபாதர் வந்து நினச்சிட்ருக்காரு. ஸ்டோன்வால் ஜாக்சன் வாஸ் அ கான்ஃபெடரேட் ஜென்ரல் ஹூ ஃபாட் அகெயின்ஸ்ட் மீட். ஸோ ஸ்டோன்வால் ஜாக்சன் அப்படிங்கிறவர் யாருன்னா ஜார்ஜ் மீடை எதிர்த்து சண்டை போட்ட ஒரு ஜென்ரல். ஸோ இந்த ஸ்டோன்வால் ஜாக்சனோட இந்த ஜார்ஜ் மீடோட ஆர்மிலேருந்து ஓடி போய் ஸ்டோன்வால் ஜாக்சனோட ஆர்மியில் சேர்ந்தவங்கள தான் வந்து டெசர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது துரோகிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான டெசர்டர்ஸ் தான் வந்து அந்த போலீஸ் அப்படின்னு சொல்லி தாத்தா நினச்சிட்டாரு. அதனால தான் வந்து அவங்கள வந்து அடித்து ஷூட் பண்ணார். ஸோ இந்த லெசனில் வந்து இருக்கிற க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுடுங்க, அண்ட் க்ளாசரி கண்டிப்பாக நீங்கள் படிச்சுடுங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.